ஹை நண்பா, துணிவு பார்த்தீங்கன்னா பொங்கல் 2023 வருது அப்படிங்கிறது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ரெஜெயின் மூவிஸ் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி முன்னாடியே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாரிசு பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தில்ராஜ் வந்து எப்போவோ வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கடுத்து வந்த எல்லா போஸ்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பொங்கல் 2023 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் எல்லா போஸ்டர்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துணிவு அண்ட் வாரிசு ரெண்டு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா தியேட்டர் அலோகேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ துணிவு பார்த்தீங்கன்னா ரெஜெயின் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து நிறைய தியேட்டர்ஸ் வந்து அவங்க முன்னாடியிலேருந்தே வந்து என்னென்ன தியேட்டர்ஸ் பொங்கலுக்கு வந்து துணிவு படம் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து அவங்க பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ வாரிசு பார்த்தீங்கன்னா ரெஜெயின் பண்ணுறதா தான் இருந்தது. ஸோ இப்போது லலித் செவன் ஸ்க்ரீன் வாங்கி ரெஜெயின் கிட்ட கொடுத்து ரெஜெயின் மூலியமாக தான் வந்து துணிவும் வாரிசும் ரெண்டு படமும் வந்து பண்ணுறதா இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விகடன் அங்கே நடந்த அந்த மீட்டிங்கில் அந்த ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஏதோ வச்சு பேசினார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஸோ அப்போது இந்த ரிலேட்டடாக கேள்வி கேட்டப்போ அப்போது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் துணிவு மட்டும்தான் பண்ணுறோம், இப்போ வரைக்கும் வந்து வாரிசு வந்து எங்ககிட்ட வரலை. இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூ தான், அது ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூ தான். ஸோ எங்ககிட்ட இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு படம் வந்து வரலை, துணிவு மட்டும்தான் எங்கள் கையில் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நாங்கள் துணிவு தான் பண்ணுறோம். வாரிசு ஒரு வேளை எங்ககிட்ட வந்தது அப்படின்னா ரெண்டு படத்துக்கும் நாங்கள் ஈக்குவல் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுப்போம், அது எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ரெண்டு படத்துக்கும் கம்ப்ளீட்டாக ஈக்குவலான ஸ்க்ரீன்ஸ் தான் நாங்கள் கொடுப்போம் சொல்லியிருந்தார். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஜெயின் கிட்ட வந்து வாரிசு வரல. ஒருவேளை நம்ம செவன் ஸ்க்ரீன் லலித் சார் பார்த்திங்கன்னா வாரிசு படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போது ரெண்டு படங்களுக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இப்போ ரெண்டுமே ரெஜெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவரே சொல்லிட்டார் ஈக்குவலாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி தியேட்டர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியலை. பட் தியேட்டர் ஓனர்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாரிசு படம் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இவங்க ரெஜெயின்னால் கண்டிப்பாக துணிவு வந்து நிறையா கிடைக்கும். பட் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அவங்களே ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து தளபதி படம் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. பட் இப்போ ரெஜெயின் போயிட்டு தியேட்டர்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்த படத்தை எடுங்க, துணிவை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ எனக்கு இந்த சிவாஜி பட டெம்ப்ளேட் தான் வந்து ஞாபகம் வருது. நம்ம ரஜினி சரை கட்டி வச்சு அடிக்க சொல்கிறப்போ அப்போது வந்து இல்லை சார், நாங்கள் எங்கள் தியேட்டர் ஆரம்பித்ததுலேருந்து வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் வந்து தளபதி படம் தான் எடுக்கிறோம், ஸோ அதனால் எங்களால் முடியாது சார் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொரு தியேட்டரை போயிட்டு சரியா நீ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இல்லை சார், நாங்கள் வந்து அந்த கொரோனா டைமில் வந்து எங்கள் தியேட்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ மாஸ்டர் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி எங்கள் தியேட்டரை பழக்க வச்சதே இவர் தான், அதனால் எங்களாலேயும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெம்ப்ளேட் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தெரியல பார்ப்போம் எந்த. இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க துணிவுக்கும் வாரிசுக்கும் வந்து தியேட்டர் அலோகேஷன் அப்படிங்கிறது இப்போவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா தியேட்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாங்கள் இதாக எடுக்கிறோம் நாங்கள் இதாக எடுக்கிறோம் சொல்லிட்டு. சில தியேட்டர்ஸ்லாம் வந்து அஃபிஷியலாக அவங்க ட்விட்டர்லேயே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அஃபிஷியல் ஹேண்டில், எங்கள் தியேட்டரில் இதுதான் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில தியேட்டர் துணிவுன்னு போடுறாங்க, சில தியேட்டர் வாரிசுன்னு போடுறாங்க. அண்ட் அந்த ஈக்குவல் ஸ்க்ரீனா இல்லை எது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது டிசைட் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போமே, இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் தெரிஞ்சு போயிடும் எந்தெந்த தியேட்டர்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அப்படின்னாலே வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வாரிஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் அதிகமாக கிடைக்க போகுது எதுக்கு கம்மியாக கிடைக்க போகுது, அண்ட் தியேட்டர் லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் வந்து கூடிய விரைவில் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த இன்னொரு சிங்கம் மட்டும் தான், டேக் கேர்.